உள்நாட்டு போரின் காரணமாக தெற்கு சூடானில் சிக்கி தவித்த கன்னியாகுமரியைச் சேர்ந்த தமிழர்கள் 12 பேர் நாடு திரும்பியுள்ளனர். தெற்கு சூடானில் உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது. இதனால் அங்கு சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கையில் இந்திய அரசு ஈடுபட்டுள்ளது. இதுவரை அங்குள்ள 250 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 23 தமிழர்கள் திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டனர். இதனையடுத்து கன்னியாகுமரியைச் சேர்ந்த 12 பேர் நாகர்கோவிலுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அவர்களை மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் வரவேற்றார். இதே போல மற்ற 11 தமிழர்கள் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் போர் காரணமாக தங்குமிடம், உணவு உள்ளிட்டவை கிடைக்காமல் அவதிப்பட்டதாக தாயகம் திரும்பிய தமிழர்கள் தெரிவித்தனர். இந்தியன்ஸுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நாங்கள் வெளியில் ஹோட்டலில் தங்கியிருந்தோம், ஹோட்டலில் 2 நாள் தங்கியிருந்தோம். அப்புறம் 3 நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் இந்தியன் எம்பசி ஸ்டெப் எடுத்து இந்திய கவர்மெண்ட்டை பேசி மினிஸ்டர் சுஷ்மா சுவராஜ் அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு ஃப்ளைட்டு ஆரம்பித்து வச்சாங்க. அதில் சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம் திருவனந்தபுரம். ¶¶